சின்னாவனமாக்கும்படி, பிரிஞ்சு போகும்படி சத்துரு சுத்தி சுத்தி வந்தானே, அவன் தலையை இயேசு நசுக்கினாரே, உனக்காக அவர் யுத்த வீரனா எழும்பினாரே, கர்ச்சித்து சீறினாரே, அவன் மடியிலிருந்து வழக்கரத்தை எடுத்து சத்துரு ஓங்கி அடித்தாரே, கண்ணி தெரித்ததே, நீ தப்பினா வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கண்ணி தெரித்தது,
நீ தப்பினாய். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கண்ணி தெரித்தது. நீங்க தப்புனீங்க, என்ன அமைதியா இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிசாசு அப்படிதான் கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொல்லி பல ஆட்களை விழுங்கி போட்டான் தெரியுமா. பேப்பரை படிங்க, கூட்டம் கூட்டமாய் நசுங்கி சின்ன பண்ணமாயிட்டான். நேற்று பிலிப்பு சொன்னார், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, டாடி ஒருவன் 3000 ரூபாய் வைத்து அவன் ரம்மு ஆடுனானா, 3000 ரூபாய் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறன் பொழுது 85 லட்சத்தை அவன் அக்கௌண்ட்லேருந்து தோத்தே போயிட்டாமா. அப்படி படக்குன்னு பிடிங்கிட்டாங்க. எப்படி நான் 85 லட்சம் வச்சுருந்தான் அப்படின்னு கேட்டேன். அப்பா, டாக்குமெண்டெல்லாம் வச்சு விளையாண்டுருக்கிறான். ஆமாம், வீ சொத்து, அதாவது விளா போன பணம் திரும்ப வரணும்னு தான் விளையாடுவான். ஆமாம், பாருங்கள், ஒரு செகண்டு சொடக்கு விடுற நேரத்தில் குடும்பம் நிர்மூலமாயிற்று. உங்களை என்னை கத்தத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, உங்கள் மேலே கத்த நினைவாக இருந்திருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கைத்தட்டி நல்ல ஒரு பாடலை பாடணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். ஒரு ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கை தான் ஒரிஜினல் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற வாழ்க்கைலாம் டூப்ளிகேட் வாழ்க்கை, ஆக்டிவ் வாழ்க்கை, நடிக்கிற வாழ்க்கை, அதெல்லாம் மறைஞ்சி போகும். ஒரு நாள் முகத்தர கிழிக்கப்படும். ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை காய் வாழ்வோ. இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோ. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க, உங்க கை தட்டுறதுங்க கேட்கணும், சந்தோஷமா கை தட்டுங்க. அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். பாக்கியமே அதின் பலனோ இன்று நாம் அறியோமே.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84.